அது கம்ப்ளீட் தெரிஞ்சால் நீங்கள் வந்து இங்கே கொய்யாப்பழம்லாம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாமே குரங்கு சாப்பிட்றது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா பொறிச்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க, அதுதான் வந்திருக்கோம். இங்கே கீழெல்லாம் விழுகாதுரா கொய்யாப்பழம், இப்போவும் பொறிச்சால் தான் உண்டு. ஸோ டென்ட்டுக்கு இங்கே இருக்குங்க. ஆச்சுங்க, ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பாண்ட், ஒரு பாண்ட் ப்ரைவேட் பாண்ட் இருக்குது, அங்கே குளிக்க முடியும்னாங்க. ஸோ எல்லாமே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி இருக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. தெரியும
எக்ஸ்பீரியன்ஸு செம்ம. ட்ரக்கிங் வேற லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கிட்டவே நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். இனி ஏறுறதுதான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாண்ட் இருக்கு, அங்கே போய் குளிக்கலாம். இதுதான் கரடி கோகன்னு சொல்லியிருக்காங்க. கரடியில இருக்குங்க, நைட் வந்து தங்குவோம் அப்படின்னா. ஸோ ஃபைனலாக ஏறி இறங்கியாச்சுங்க. ட்ரக்கிங் கீழே இறங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 hour ஆகுதுங்க. ஸோ வந்து கீழே போய் தான் மேலே வர மாதிரி இருக்கும் ட்ரக்கிங்க்கு. அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் அங்கே ஸ்பென்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் ஏறுறக்கு வந்து 1.5 hours ஆயிருக்கு. ட்ரக்கிங் வந்து செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், பெரியவங்களாம் போக முடியாதுங்க. ஸோ சின்ன பசங்க வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரக் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ட்ரக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 3.5 hours ஆயிருங்க. கூட வரவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விழுந்தாலும் 2000 feet, இந்த பக்கம் விழுந்தாலும் 2000 feet. அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரக் தாங்க கூப்பிட்டு போவாங்க. பட் ஆனால் சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கூடயே ஒரு கைடு வருவார். ஸோ அவர் தான் நின்று, நம்ம லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு நின்று நம்மளை கூப்பிட்டு வருவார். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மெமரி வரும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 per head. ஸோ என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 trucks வந்து இன்க்ளூடடாக வருது. ஸோ வந்து ஃபயர் கேம்ப்பும் ஃப்ரீ தான். சில பக்கம்லாம் வந்து கேம்ப் வுட்டுக்கு வந்து காசு வாங்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். முன்னாடியே விசாரித்தேன், இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க, எதுவும் இல்லை, ஃபயர் கேம்புக்கெலாம் எந்த காஸ்ட்டும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா 3 hours ஃபுட்டு வருது. ஃபஸ்ட் நேரம் பார்த்திங்க அது காமிச்சிருப்போம் எப்படியும் 3 hours ஃபுட்டு இருக்குங்க. 1 hour மட்டும் சிக்கன் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி. மோஸ்ட்டாக வந்து டின்னரில் தான் சிக்கன் தருவாங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 12:30 ஆச்சுங்க. போயிட்டு வந்ததுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. போய் 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். 1:00 உள்ள லஞ்ச் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோங்க. அங்கே போகலாம். லஞ்ச் முடிச்சாச்சுங்க. லஞ்சுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி வித் முட்டை கிரேவி கொடுத்துருந்தாங்க. ட்ரக் பண்ணிட்டு ஒரு டயர்டாக ஒரு 3 hours ட்ரக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு செம்ம டயர்டாக இருந்ததுக்கு சுட சுட பிரியாணி கொடுத்தாங்க. செம்ம பஸ்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 4:00 உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து 4:30 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு ட்ரக்கிங் ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour கூட ஆகாது. 1/2 to 1 hour வந்து ஃபேமிலி கூட எல்லாருமே வந்து ஏற மாதிரி இருக்கும். போய் ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் காமிப்பாங்க. கீழே வந்தோடனே சுட சுட வந்து டின்னர் ரெடியாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப் போடுவாங்க. ஃபயர் கேம்புக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி எதுவும் காஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் இன்க்ளூடட் அந்த பேக்கேஜ்லேயே வந்துருங்க. முன்னாடியே சொன்னாங்க அந்த ரேட்லேயே எல்லாமே வந்துடுது. அப்புறம் அது போக அவரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன், அவருக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் மார்னிங் எந்திரிச்சக்கப்புறம் வந்து ஒரு 9:00 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இட்லி அண்ட் பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது கரெக்டாக முடிச்சுட்டு கரெக்டாக உட்காரம் ஒரு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. இங்கே வந்ததுக்கே வந்து மெயினான பார்ட்டே அது தாங்க. செம்ம அட்வென்ச்சரான ட்ரக்காக இருக்கும். ஸோ ஆனால் வந்து சேஃபாக போயிட்டு வந்துக்கோங்க. அவங்களும் சேஃபாக தான் கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு வரக்கு ஒரு 3 hours கரெக்டாக முடிச்சுட்டு டயர்டாக வந்தீங்க அப்படின்னா வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க. அதோட முடிஞ்சிச்சுங்க. ஸோ இப்படியும் அவரோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், கூகுள் மேப் லொக்கேஷனும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் வீடியோ எடுத்து போகிறோம். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ரோக்கி அண்ட் பிஹைண்ட் த கேமரா நிதிஷ்.